மன்னார்ல இருக்கிற வட்டவடங்கிற இடத்துல தான் இருக்கும். நேச்சர் கேசல் ரெசார்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணி இருக்கோம். நீ நின்றுட்டு போறா ஓகே நீ ரோட்ல மட்டும் நின்றுட்டு போடா உன் வட்டக்ஸ்லயே ஒரு போடு போடுறேன் ஐயோ சாணி ஐயோ ஏ மாடே எங்க சாணி போறதுன்னு ஒரு வவஸ்திர நான் அவரை சாணியை ஸ்டாம்ப் பண்ணிட்டேனே குதிரை வழிவிடு உரமா போ உரமா போ ஆனா இன்னைக்கு மட்டும் காடு ஆவல காளி கோப்ரோ உன்னை செஞ்சிருவேன் நான் குட் மார்னிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டென்தர்சன் பைக் கிசர் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு மைக் வந்து சம்பவம் ஆயிரும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் தான் போட்டுருந்தேன். மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ விளாக்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்கிற வட்டவடங்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்துட்டு நேச்சர் கேசல் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு கிளம்பணும், 6:30 பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு கிளம்பணும், ஐ மீன் 6:30 அந்த மாதிரி கிளம்பணும். அதுக்கப்புறம் ப்ரீஃபிங் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 7:00 8:00 ஆச்சு கோயம்புத்தூர்லேருந்தே கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் பொறுமையாக வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் வந்துட்டு ரீச் ஆனோம். ஸோ சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வேறு மாதிரி இருந்தது. பட் வந்துட்டு அதை நான் சொன்னால் வந்துட்டு அவ்வளோ இதாக இருக்காது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மோட்டோ வளர்க்க சொல்கிறேன், அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். இந்த நேச்சர் கேஸ்டல் ரெசார்ட் இது வந்துட்டு எங்கே இருக்குது, லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்கேஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன், இன்கேஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்தோட இது வந்துட்டு இப்படிலாம் இருக்குது, இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ரெசார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோமா. என்னடா முறுக்கிட்டு இருக்க காலையிலேயே, இந்த உங்கள் குழாயிலிருந்து கொஞ்சம் சத்தத்தை கூப்பிட்டு பார்ப்போம். தம்பியோட வண்டி தான், அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து Taurus 390. ஸோ அதில் வந்து அவனோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக ஆனால் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கான். இந்த மாடிஃபிகேஷன் வீடியோ வந்துட்டு நம்ம பாபியோட சேனலில் வரும். டேய் ஹாய் சொல்றா, குட் மார்னிங் சொல்லு. சாமி இதுதாங்க அந்த ரெசார்ட், நேச்சர் கேஸ்டல் ரெசார்ட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கீழே தான் இருக்கும் அந்த ஆஃப் ரோடு. ஸோ அந்த ஆஃப் ரோடெலாம் தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ், நம்ம வண்டிலாம் வந்துட்டு இங்கே அப்படியே வந்துட்டு பார்க் பண்ணிக்கலாம். இருங்க அங்கே அண்ணன் இருந்துங்க, இங்கேருந்து பார்த்தா அந்த ரோடு தெரியும்னாங்க, ஒன்றும் தெரியல. நம்ம வந்தோம் இல்லையா, ஸோ அங்கே இருக்கும் கீழே அந்த வழியை அப்படியே சுற்றி இப்படியே இப்படி கப்டிக்காக மேலே வந்துட்டோம்னா. ஸோ இங்கே வந்துடும், இங்கே வந்தோடனே இங்கே வந்து நம்ம ட்ரைனர் ஆல்பின் இருக்கார். ஆல்பின் குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ ஆல்பின் தான் வந்துட்டு கேடிஎம்மில் இருக்கிற எல்லா ரைடும் வந்துட்டு இவர் தான் நடத்துகிறாரு. இருங்க அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை கேட்போம். ஆல்பின் எஸ் சொல்லுங்கள். எப்போவுமே வந்துட்டு கேடிஎம் ரைட் நீங்கள் தான் கண்டக்ட் பண்ணுறீங்க. லாஸ்ட் டைம் நம்ம ரைடு வரும்போது உங்ககிட்ட நான் எதுவும் பேச முடியல, இந்த தடவை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எங்கள் ஃபேமுக்கு சொல்லுங்கள். நான் கேடிஎம் ப்ரோஎக்ஸ்பி தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ப்ரோஎக்ஸ்பின்னு ஒரு இது இருக்குது, ஒரு இவெண்ட் இருக்குது, அதுக்கு ஆல் இந்தியா ரைட் ரைடிங் கோஆர்டினேட்டர் தான். ஓகே. அந்த மாதிரி கேடிஎம்முக்கு எக்ஸ்பர்ட் ரைடர் தான். அது மேலே கெஸ்டோ ரேசிங் டீம் இருக்குது கேடிஎம்முக்கு, அந்த டீமுக்கு ஸ்போர்ட்ஸ் டிவிஷனில் மேனேஜர் மாதிரி வேலை பண்ணுறேன். அதான் மெயின், அந்த மாதிரி மூணு நாள் வேலை இருக்கு. கேடிஎம் கூட வேலை பண்றேன், இப்போ 3.5 இயர்ஸ் ஆச்சு கேடிஎம் கூட வேலை பண்றேன். மெயினாக வந்துட்டு நீங்கள் ரைடிங்கில் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ரேசிங்கில் இருந்தீங்க, அப்படியே லைட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் ஜர்னி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னா எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணேன், சைக்கிளுக்கு அப்புறம் ஃபிட்னஸ்ஸு, ஃபிட்னஸ்க்கு அப்புறம் பைக்கு. ஃபஸ்ட்டு ட்ராக்கில் வந்தேன், அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு, ஆன் ரோடு. யமஹா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், யமஹா கூட சேமாக எக்ஸ்பைரி ரைடு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நல்லா வேலை பண்ணியிருக்கேன். இந்த ஃபீல்டுலேயே என்ன மேலே பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கலி, எலக்ட்ரானிக்கல், எந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். மெயினாக ரொம்ப பிடிக்கும் பைக்கு, அதனால தான் பேஷன் டு ப்ரொஃபஷன் மாதிரி அது மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல வந்து அவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து தெரியும், நிறையா பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம் வந்துட்டு அவரோட பேஷன் வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நிறைய விஷயம் பேஷனை ப்ரொஃபஷனாக பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவரும். அவர் இன்ஸ்டாகிராம் அடிங்க டிஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பேன், ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு பைக்கிங் ரிலேட்டடாவோ இல்லை அட்வென்ச்சர் ரிலேட்டடாக ரேசிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஆல்பின் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, சுற்றி பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. ஸோ வந்துட்டு அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஈட்டிங்
ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம இங்கே தான் வந்து டின்னர் சாப்பிட்டு டிஜே பார்ட்டி போட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். பட் அந்த வீடியோலாம் நான் இதுவே ரெக்கார்ட் பண்ணல, அதனால அதெல்லாம் வந்து இதில் வராது. இதில் வந்துட்டு அந்த கேம்ப் ஃபயர் பதறதுல அந்த பதறு இன்னும் அந்த சூடு கூட காயாமல் இருக்குது, இருங்க லைட்டாக குளிர் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டு போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம். ஸோ பாய்ஸோட வந்துட்டு நைட்டிங்க அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு தான் நைட் அந்த சம்பவம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு. அதனால அப்படியே கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து சரி வாய்ஸ் ஓவர் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ மட்டும் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 பைக்ஸ் கிட்ட வந்திருக்கோம். 12 பைக்ஸ் எல்லா வண்டியுமே எப்படி நின்றுருக்கேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நம்ம இந்த மொபைல் பைக் சர்வீஸை கொண்டு வந்தேன்னு சத்தியமாக தெரியல. இந்த வண்டியை நம்ம சர்வீஸ் சென்டர்ல எதுக்கு வச்சிருக்கோம், ஏதாவது வண்டி கொண்டு போகணும் தான் நான் வச்சிருக்கேன். பட் இது வந்து பாபின்னு ஒரு கேரக்டருக்கு அவர்தான் சர்வீஸ் மேனேஜர், அவருக்கு வண்டி இல்லாத காரணத்துலாம் பாபி தான் இந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தது. ஸோ போகிற ஆஃப் ரோடு தான் வந்துட்டு பாபி எப்படி ஏற்ற போகிறேன் அப்படிங்கிறது டாஸ்க்காக இருக்கும். ஆனால் இதுக்கொசமே வந்து நான் பாபி பின்னாடி தான் வண்டி ஓட்டிட்டு போகலான் இருக்கேன். ஏன்னா பாபி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தத்தக்கா புத்தக்கா தான் நடப்பான் இப்படியுமா இப்படியுமா. அதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டு மூணு இடத்துல பாபிக்கு திருப்பவே முடியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்க ஃபன்னு அதெல்லாம் போட்டு பயங்கரமாக கலாய்ச்சி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். லட்டி டாக்டு வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி அது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ரைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட வண்டி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விஜயோட வண்டி, பயங்கரமாக மாட் பண்ணி வச்சுருந்தான். ஸோ எல்லா விஷயமும் வந்து சூப்பராக இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு பாபி போடுவான் அந்த ரிவ்யூ வீடியோ வந்துட்டு இங்கே பாபியோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். பாபி ஏதோ வந்துட்டு ஏதோ சன்ரைஸ் ஸ்பாட் காட்டுறேன் அப்படின்னு வந்து சொன்னான். ஆனால் ஸ்பாட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஷெஃப் அம்மா மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே தான் அவங்களுக்கு தான் இங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹச்சலாக வச்சுருக்கு. இன்கேஸ் கெஸ்ட்லாம் வந்து ஜாஸ்தியாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே கீழே வந்து அலோவ் பண்ணுவாங்க. சன்ரைஸ் பாயிண்ட்டு சன்ரைஸ் பாயிண்ட்டுன்னு அந்த பாபி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். போய் வந்துருக்கோம்டா சன்ரைஸ் பாயிண்ட் வர சொன்னால் மத்தியானத்துக்கு வரீங்களா? ஆமாங்க, தூங்கிட்டேன் நான். எனக்கு பயங்கரமாக தூங்க, எனக்கு குளிர் ஒத்துக்காது எப்போவுமே. அதனால வந்துட்டு நான் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். எல்லா ரைட்லையும் இருந்தால் பண்ணுவேன். இந்த ரைட்ல அப்படி தான் ஆச்சு. இப்போ தா ஒன்று பாலைவனத்தை தான் உங்களுக்கு போகணும். பாலைவனம், ஐயோ அது வெயிலின் தாக்கம் ஜாஸ்தியாக உள்ளது பாபி. இப்போ ஏன்டா டே வயசான காலத்தில் ஏன்டா இப்படி நடக்க விடுறீங்க? அங்கே கூட இங்கே வா. அப்புறம் எங்க மன்னா அது வந்து பாதே இங்கே வாங்க. இங்க அந்த கல்லுகிட்ட உட்கார்ந்து ஏய் சூப்பரா இருக்குடா. பாத்தா ஸ்பாட் நீ அந்த என்ன லொகேஷன் சொல்ல மாட்டேன். வா வா பாபி இங்க வா, போய் இத நான் நடந்து போறேன்டா வீடியோ எடுறா. வா இங்க பாருங்க பாபி. சேவல தரமா தான் ரெடி பண்ணி இருக்க, இடத்த பயங்கரமா கண்டுபிடிச்சிருக்க. ஐயோ அங்க ஒரு ஆண்டி நம்மளே பாக்குறாங்க. சாரி, ஹாய் ஹாய் சாரிங்க, அவங்களுக்கு தெரியாமே வந்துட்டு அவங்கள வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன், சாரிங்க. ஸோ ஃபேமை எங்கே இங்கேருந்து பார்த்தோன்னா பயங்கரமாக தெரியுது. பட் இங்கேருந்து கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எலும்பு கூட மிஞ்சாது போல். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன் என்ன கீழே இறங்கி நின்றுக்கிறேன். பாபி தள்ளி நின்றுப்போ. எனக்கு தெரிஞ்சு ரைடு வந்ததுலேயே வந்து உருப்படியான வேலை என்ன தெரியுமா பண்ணியிருக்க, இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஆக்சுவலாக எப்போதுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட மாட்டோம், லஞ்சும் சாப்பிட மாட்டோம், மொத்தமாக சேர்த்து பிரஞ்சு தான் சாப்பிடுவோம் ரைட்டில். பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சி ஆச்சு, அதுக்கப்புறம் வி வில் ஜஸ்ட் கண்டினியூ இன் மோட்டோ வ்ளாக். நார்மல் இந்த மாதிரி இதுவாகமே அவ்வளோதாங்க கிளம்பி வச்சு. ஸோ வந்துட்டு நேற்று நடந்த ஒரு சம்பவம் பிளாடி போப்ரோ, இருந்தாலும் அவனை குறை சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் வந்துட்டு அவனை வச்சு தான் வீடியோ போட்டேன், அதனால் அவனை குறை சொல்ல முடியாது. சாரிடா போப்ரோ, பட் இருந்தாலும் நீ என்னை சங்கடப்படுத்திட்டடா பேட் பாய். ஸோ வந்துட்டு இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிளம்பி வச்சு அவ்வளோதான் கிளம்பலாம். ஒன்று எல்லோருமே வந்து பேக்கப் பண்ணி கிளம்பி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட எப்போவுமே வந்து பேக்கப்புக்கு ஒரு கார் இருக்கும். ஸோ அந்த காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸு எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே வச்சுருப்போம். பட் இந்த ஆஃப் ரோடு வந்து பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்கும். ஆனால் இந்த ஆஃப் ரோடுக்கெலாம் அட்வென்ச்சர் தாங்க கரெக்டு நம்மளால. பட் வந்துட்டு அட்வென்ச்சர் எடுத்துகிட்டு வர முடியல, எடுத்துகிட்டு வராத சூழ்நிலையின் கட்டாயத்தின் காரணத்தினாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டியூக் ரெண்டில் போகிறோம். பட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஆஃப் ரோட்டர் எல்லாம் வந்து நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு வி ஹாவ் டு ட்ரை திஸ் அட்வென்ச்சர் 390. அப்படி இங்கே பாருங்க இறக்கத்தை பாருங்க. ஆக்சுவலாக நம்ம கோபுரம் ஹீரோசான் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அது இன்னமும் வந்துட்டு ரோடு வைடாக தெரியுதா அப்படின்னு தெரில. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த பள்ளத்தாக்கான ரோட்டை காட்டுகிறேன். இதுதாங்க இந்த பாருங்க பொடி நேச்சர் கேஷல்
ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி இருந்தோம். ஆனால் இதுதான் டெட் எண்டுன்னு நினைக்கிறேங்க, இந்த வட்டவாடாவோட டெட் எண்டுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி, எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் தான் வந்து பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் டூரிசமாக தான் பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. டூரிசம்னா லைக் இந்த ஸ்டேலாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டே இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டேஜ் இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே அப்படியே அண்ணாமலை மாதிரி, ஐ மீன் என்னை மாதிரி, நம்மளை மாதிரி, நம்ம எல்லோரும் டூரிஸ்ட்டு தானே, நம்ம எல்லோரும் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சிட்றாங்க. அதுக்கு அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருக்குங்க, பயங்கரமான வீடெல்லாம் இருக்குது. பட்டு இன்னொரு விஷயங்க, நேற்று ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வழி கேட்டேன். நானும் சரி மலையாளத்தை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேட்டன் ஈ வழி எவ்வட போயின்னு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு, தம்பி எனக்கு தமிழ் நல்லாவே அறியும், நீங்கள் தமிழ்லேயே பேசுங்கோ அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தமிழில் தான் பேசினேன். அதுக்கப்புறம் வழியை கண்டுபிடிச்சி இந்த ரோட்டில் வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆகிப்போச்சுங்க. நேற்று இப்படி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நான் சும்மா அப்படியே க்ளவுஸ் கழட்டி நின்றுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எல்லோரும் என்னை விட்டுட்டு வந்துட்டேங்க பொசுக்குன்னு. நான் வழக்கம் போல் சொல்லுவோம்ல டைலாக், இந்த கூட்டத்தில் நான் ஒருத்தன் மட்டும் சேஃபாக இருக்கேன், மீதி எல்லோரும் நீ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நேற்று ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த அந்த இங்கே ஒரு கடைக்கார ஆண்டி இருக்காங்க, இந்த ஆண்டி தான், இந்த ஆண்டிட்டு தான் நேற்று கேட்டு வந்தேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டேன். ஆண்டி போயிட்டு வரேன், தேங்க்யூ. அண்டா டே, ஆஃப் ரோடில் நீ நின்றுட்டு போகிறா ஓகே, நீ ரோட்டில் மட்டும் நின்றுட்டு போடா, உன் ஒட்டக்ஸ்லேயே ஒரு போடு ஒன்று போடுறேன். ஆனால் இந்த மாதிரி ஆஃப் ரோடில் எனக்கு ஓட்டி பழகிருச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊர் வால்பாறை இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப் ரோடெலாம் இருக்கும். நான் பயங்கரமான ஆஃப் ரோடில் நானும் பண்ணியிருக்கேன். ஐ வாஸின் சைல்டுஹுட்டு எங்கள் வீட்டில் ஒரு எம்ஐடி இருந்தது, அந்த எம்ஐடி வச்சு நான் பயங்கரமான ஆஃப் ரோடெலாம் பண்ணியிருக்கேன். ஹாய், என்ன லுக்கு, கண்ணாமலையை திருக்கி போடுவேன் பார்த்துக்கோ. ஐ ஜஸ்ட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கேர்ள்ஸ். அட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு குறுகிய பாதை, அதுதான் இந்த குறுகிய பாதை. ஆக்சுவலாக நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சில இடம்லாம் நான் விளாக் எடுக்கல, ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால வந்து நின்றுட்டேன். ஆனால் இந்த விளாக்ல கண்டிப்பாக நான் வந்து மொத்தமாக காட்டுறேங்க எப்படி இருந்ததுன்ட்டு ரோடு. ஆக்சுவலாக இந்த ரோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிங்கோ மாதிரி தான் ஓட்டணும். எப்படின்னு கேளுங்க, இங்கே பாருங்கள், ஸ்வாயிங் ஸ்வாயிங் அப்படிந்த மாதிரி தான் போகணும். ஏன்னா இங்கே பாருங்கள் நிறைய குழிலாம் வந்து தோண்டி போட்டிருக்காங்கள, அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி தான் போய் ஆகணும். அட்டே நீங்கள் கேட்பீங்க, என்னடக்கிச்சா ரொம்ப நாள் கழிச்சு க்ளவ்வெல்லாம் போட்டு வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாங்க, நான் உண்மையாகவே பைக்கர் தான். அதுக்கப்புறம் இடையில தான் கொஞ்ச நாளாக நான் வந்துட்டு இந்த கியர்ஸ்லாம் போடாமல் இருந்தேன். இப்போலாம் ஐ எம் வித் ஒன்லி வித் இது கியர்ஸ் தான். இங்கே பாருங்க, காலுக்கு பூட்டு போட்டேன் ஆமே, அதுக்கப்புறம் ரைடிங் பேண்ட் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் போட்டேன், க்ளவுஸ் போட்டேன், அதுக்கப்புறம் நான் அஜித் சார் சைன் போட்ட ஹெல்மெட்டையும் போட்டுக்கிட்டேன். 200 விஷயம் என்னென்னா ஒரு கூலர்ஸையும் போட்டேன் வர்ற வழியில். ஆக்சுவலாக என்னென்னா நான் எப்போவுமே ரைடு போனால் கூலர்ஸ் இல்லாமல் வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த வைசரை மூடிட்டு ஓட்டுறது பிடிக்காது, எனக்கு வந்து கொஞ்சம் மூச்சு அப்படியே ஒரு மாதிரி திணறுமா, அதனால நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வைசரை திறந்து வச்சு தான் ஓட்டுவேன். அப்புறம் இன்னொன்று, ஏன் கூலர்ஸ்னால் இப்படி இவங்கெல்லாம் போகும்போது என்ன ஆகுனா சரட்டு பொருட்டு சருன்னு போயிடுவாங்க. அப்போ அந்த மண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த மண்ணெல்லாம் நம்ம கண்ணில் அடிச்சுக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி செவந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாகும், அதுக்கப்புறம் விஷயம் வந்து கிளியராகவே இருக்காது. ஸோ அதுக்கோசரம் ஒரு கூலர்ஸை போட்டு அதுக்கப்புறம் வைசரை ஓட்டன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா காற்றும் ஜிலு 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 ஜிலுன்னு வரும், அதுக்கப்புறம் நமக்கு தூசியும் கண்ணுக்கு போகாது பாருங்கள். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எப்போவுமே கூலர்ஸ் போடுவேன். இன்கேஸ் லடாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 100 கூலர்ஸு, அந்த ஒரு கூலர்ஸை வச்சு லடாக் போயிட்டு அந்த கூலர் உடையிற வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்க, இன்னும் அந்த கூலர்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க. நேற்று இப்படி தான் ஒரு அண்ணாக்கிட்ட போயிட்டு இந்த கூலர்ஸ் அப்படி தான் வந்தேன், இந்த கூலர்ஸ் அப்படி தான் வாங்கினேன். ஆக்சுவல் நேற்று வரும்போது ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போயிட்டு தாத்தா கித்தனா ருப்பி அப்படின்னேன், அவர் 100 அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், டவர் இல்லைங்க, இது ஒரு பிரச்சனையாக போச்சு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டவரும் இல்லை, நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரியெலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கனெக்ஷனை தான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தாத்தா வந்துட்டு கையிலெல்லாம் அங்கிட்டுங்கிட்டு புரட்டி ஒரு 170 கேட்ச் பண்ணேன். அந்த 170 மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாத்தா இன்டர்நெட்டுக்கே நகி ஜாந்தாங்க அப்படின்னு, சரி பையா சாப்பிடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 170, ஏன்னா நான் 2 கூலர்ஸ் வாங்கினேன் இல்லையா, எனக்கு ஒன்றும் அப்புறம் விஜய்னு சொல்லிட்டு என் தம்பிங்க ஒருத்தர் இருக்கோம், ஸோ நாங்கள் 2 பேர்த்துக்கும் கூலர்ஸ் வாங்கினேன்னா அதனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ நாங்கள் வாங்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அவங்க மார்ஜின் வச்சு தான் விற்பாங்க, பட் இருந்தாலும் வந்து அண்ணன் வந்து நமக்கு
சப்போர்ட் பண்ணி 170 ரூபாய்க்கு வந்துட்டு ரெண்டு கூலர்ஸ் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு கப்பு சுப்புன்னு போட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நாங்கள் ப்ரீஃபிங் முடிஞ்சேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட் ஆம்லெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வேறு சரியான தூக்கம் தூங்கிட்டேன்னா நான் வர்றதுக்குள்ளே இங்கே எல்லாருமே வந்துட்டு அது ப்ரெட் ஆம்லெட்டை முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு வாய்த்தது என்னது? இந்த குஷ்பு இட்லி தான். ஒரு ரெண்டு குஷ்பு இட்லி மட்டும் எடுத்து அள்ளி வாயில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இனி அதுக்கடுத்து நம்ம போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது லஞ்சு சாப்பிடணுங்க. லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிருட்டுக்கு இருட்டு என்று விருட்டு விருட்டு என்று நான் வீட்டுக்கு செல்வேன். ஐயோ கிச்சாஃபாமே, இதுதான் அந்த பள்ளத்தாக்கான ரோடு நான் சொன்னேன்ல பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ரோடு, இங்கே பார்த்தீங்களா இல்லையா? டா ரோடு போட்டால் என்னடா அத்தனை செக் போஸ்ட் போட்டு காசு வாங்குறீங்க? ஒரு ரோடு போட்டிங்கன்னா என்ன? ஐயோ சாணி, ஐயோ ஏ மாடே, எங்கே சாணி போடுறதுன்னு ஒரு வவஸ்திர, நான் வர சாணியை ஸ்டாம்ப் பண்ணிட்டேனே. ப்ளடி மாடு, பாவிகளை வழிமாறி போயிட்டேங்க. ஆக்சுவலாக நேற்று அந்த வழி தானே வந்தோம். இருங்க அவங்க வரட்டும், அதை வர்ற வரைக்கும் நிற்போம். அப்படிங்கப்பா என்னடா இது, லோ ஃபியூல் காட்ட ஆரம்பிச்சிட்ட. அரே பாய், அரே துக்கடா பையா, என்னடா லோ ஃபியூல் காட்டிட்ட? ஐ குதிரை 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 குதிரை, என்னடா குடுகுடுன்னு ஓடிட்ட? அண்ணன் எவ்வளோ மரியாதையாக உனக்கு ஒரு ஹாய் சொன்னேன், மற்ற மரியாதையும் இல்லை என் பண்ணிட்டிய. பேட், வெரி பேட். அரே குதிரை வழிவிடு, உரமாப்போ 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 பார்ப்போம். அப்படிங்கப்பா பயங்கரமான அஃபோர்டாக இருக்கேன். எக்ஸ்கூஸ் மீ குதிரை அண்டு, ஐயோ ஆட்டோக்காரண்ணா, ஏண்டா எவ்வளோ டீசெண்டாக நான் எக்ஸ்கூஸ் மீ கேட்டேன், ஒரு மரியாதையே இல்லை. ஐ ஓமான பெண்ணே ஓமான பெண்ணே ஓமான பெண்ணே, நீ கேட்கலாம் யாரா இவன், எதுக்கடா இப்போ ஓமன பெண்ணை பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி. அட இப்போ கேரளாவில் ஓமன ஃபங்க்ஷன் இல்லை, அதனால தான் நான் ஒரே வைப் ஆகிட்டுங்க. வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓமன பெண்ணை பார்த்தேன். அப்போ எடுத்தேன் ஒரு முடிவு, கட்டுனா ஓமன பெண்ணவை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் மூணார் வந்ததே ஓமன பெண்ணவை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு தான். ஆனால் இப்போ தொலைவளவு தூரம் வரைக்கும் எங்கேயும் ஓமன பெண்ணவை காணும். இல்லைங்க இல்லைங்க, எனக்கு கண்டிப்பாக ஓமன பெண்ணை தான் எனக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போகணுன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன், அம்மா எனக்கு வந்து ஓமன பெண்ணை தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆ பெண்குட்டி எண்ட குட்டி, எனக்கு வேணும் ஓமனக்குட்டி அப்படின்ற எங்கள் அம்மாட்ட. மூணாறுலாம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா டவரில் சும்மா கொண்டு வாங்குங்க, ஏன்னா இந்த கடையிலலாம் சில டைம் ஜிபே பண்ணும்போது இன்டர்நெட்டே வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம ஊர் இருந்தால் கூட ஹாட்ஸ்பாட்டை கொடுக்குறாங்க, ஆனால் இந்த ஊரில் ஹாட்ஸ்பாட் தரவே மாட்டேங்கிறாங்க. பேட் போலர்ஸ், ஆமாம், அப்படி நான் ஏதோ அவங்க சொத்தை எழுதி வாங்குறேன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ஹாட்ஸ்பாட்டு ஏன்டா ஒரு 2 MB இருக்குவாடா, உங்கள் கடையில் பேமெண்ட் பண்ணுறது தானே ஹாட்ஸ்பாட் கேட்குறேன், கொடுங்கடா அப்படின்னா அரே சேட்டா நெய் சேட்டா அப்படின்ட்டாங்க. நம்ம சாவேஜ் தூக்கிட்டு ஒரு நாள் வரணுங்க இந்த ரோட்டில், பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் சாவேஜை தூக்கிட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே ஜாலியாக வந்து ஃபன் பண்ணணும்னு ஆசை எனக்கு. பட் வந்துட்டு அங்கே வந்து 2-3 செக் போஸ்ட் இருக்கா, திடீர்னு போலீஸ்க்கு இது பிடிச்சி ஓவர் மாடிஃபிகேஷன், மாடிஃபிகேஷன் இல்லையா மாடிஃபிகேஷன், ஓவர் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் சாவேஜ் வந்து கொண்டு வராமல் இருக்கேன். இல்லைனா அதெல்லாம் என்றைக்கோ மூணாருக்கு சாவேஜை தூக்கிட்டு வந்திருப்பேன். பார்க்கலாங்க, நம்ம சாவேஜில் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கரெக்டு, ஏன்னா அங்கே தான் போலீஸ் யாரும் பிடிச்சி எதுவும் போட மாட்டாங்க. யூ கிவ் 100 ரூபீஸ் டே லீவ் அப்படின்றவங்க, நான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். ஏ எங்கேயா போனீங்க, நேற்று இந்த மாதிரி தான் விட்டுட்டு போனீங்க, இன்றைக்குமா என்னை விட்டுட்டு போவீங்க? இந்த பச்சை குழந்தைய பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியல. நான் பச்சை குழந்தைன்னு சொன்னது என்ன? ஆ பாட்டி கொஞ்சம் ஓரமாக போங்க, ஐயோ பயமாக வேறு இருக்குங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபுல்லாக பேட்ச் ரோடு, இதுக்கு அங்கிட்ட பொட்டாங்க பாருங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் குபீர்னு, அம்மா அடி வயிறே கலங்குது. எச்சூஸ்மி, ஆ வந்துட்டீங்களே கேட்டா எச்சு, நான் எவ்வளோ டீசெண்டாக எச்சூஸ்மி மை கம்மின்ட்டு வர்றேன், நீங்கள் ஒரு 6 நடிச்சு வரக்கூடாது. அரே ஏரியா பாய்ஸ் கொஞ்சம் ஓரமாக போங்க, சரட்டு போட்டு சர்றன்னு வர்றாங்க இந்த ஜீப் காரன் அண்ணாங்களாம். ஆமாங்க, மூணாரில் வந்துட்டு நிறைய ஜீப் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த வேனு டெம்போ டாக்ஸி ஓலா ஊபர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ கோ ஒன்லி வித் திஸ், அது பேர் என்னது அந்த ஜீப்பு, அதுவும் இந்த லேட்டஸ்ட் ஜீப்பு, அந்த காலத்து ஓல்டு வண்டி வேறு பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் அது பேர் என்னது கொழுகுமலை பீக் போயிருக்கீங்களான்னு தெரியல, நான் ஒரு தடவை கொழுகுமலை பீக் போயிட்டு அடிவயிறே கலங்கிருச்சு, கொட்டலு குந்தாணிலாம் வெளியே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு இருக்குங்க, பயங்கரமான ஆஃப் ரோடுக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இன்கேஸ் வந்துட்டு நம்ம வேணால் இன்னொரு தடவை கொழுகுமலை பீக்குக்கு போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அது ஒரு ஊசியான ஒரு மலை இருக்கும், அந்த மலையில் உட்காந்துட்டு
அந்த வியூவை சன்ரைஸோ இல்லை சன்செட்டோ பார்த்தான்னு வச்சுக்கோங்க, வரும் வரும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி தான் கேரளாவில் ஆக்சுவலாக நிறைய ஸ்பாட் இருக்குங்க, பயங்கரமான ஸ்பாட்லாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா நமக்கு டைம் தான் இல்லை, டைமுங்கிறத விட மோட்டோ வளாகவும் பண்ண முடியாது கேரளாவில். நான் எப்படியோ அந்த மூணு செக் போஸ்ட்டில் திக்கி தவறி அப்படியே உள்ளார வந்துட்டேன். ஏன்னா எங்கேயாவது பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க 10,000-20,000 ஃபைன் போட்டுருவாங்க. நம்ம ஊர்லலாம் பரவாயில்ல, சார் 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 அப்படின்னு கெஞ்சினா விட்டுருவாங்க. பட் கேரளா போலீஸ்லாம் அப்படி கிடையாது, டைரெக்டாக எம்இடி, ஆக்சுவலாக எம்இடி தான் சொல்லுவாங்க, எம்இடி டைரெக்டாக ஒரு லெட்டர் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க கொரியரில். அதில் போட்டு வரும் யுவர் வெஹிக்கிள் நம்பர் ஹோல்டிங், இந்த மாதிரி ஃபைன் விழுந்துருக்கு கேரளா போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஒரு வழியாக வந்துட்டு வாய்ஸை பிடிச்சாச்சு. இன்றைக்கும் ஆடியோ ரெக்கார்டாக இருக்கா என்னன்னு தெரியல, இருங்க ஏதாவது ஒரு பிரேக்கில் செக் பண்ணி பார்ப்போம் ஆடியோ ரெக்கார்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி மட்டும் ரெக்கார்டு ஆகலை. தக்காளி கோப்ரோ உன்னை செஞ்சிருவேன் நான், தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருவோம் பார்த்துக்கோ. வெல்கம் கேரளாக்கே ஸ்வாகத்கே. ஐயோ அவட்டும் இங்கெல்லாம் பயங்கரமான ஹிடன் ஸ்பாட்லாம் இருக்குது இங்கிட்டே. ஏய் இங்கெல்லாம் ஒரு நாள் நிறுத்தி உள்ளே கூட்டியிருப்பாங்க, ட்ரக்கிங் கூட்டியிருப்பாங்கடானா கேட்குறீங்களா? அப்படியே அந்த ரெசார்ட்லேயே உட்கார வச்சுருங்க. அப்போ நாங்கள் எப்போ இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? வெரி பேட் பாலிசி யூ டூயிங் லைக் திஸ், ஐ எம் வெரி சேம் ஆன் யூ. இந்த ரோடை பார்த்தா அந்த கொடைக்கானல் இருக்கும் பார்த்தீங்களா, கொடைக்கானலில் ஒரு ஏரியா இருக்குங்க, அந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து சந்தன கடத்தல் மரமாக சந்தன கடத்தல் ஏரியா மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஏரியாவும் அதே மாதிரி தான் இருக்குது. அட்டை இது தாங்க அந்த இடம், அந்த கடைசி ஒரு செக் போஸ்ட்டில் ஒரு அண்ணா சொல்லியிருப்பார், தம்பி கோபுரம் வைக்கிது ஆன் பண்ணுறத பார்த்துன்னு வச்சுக்கோ, தக்காளி அந்த இடத்துல கோபுரம் பிடிங்கிருவேன் அப்படின்னாரு. இருங்க அண்ணனுக்கு ஆய் சொல்லலாம். ஹாய் ஏண்டா நான் ஆய் சொல்கிறேன், என்னை வீடியோ எடுறான்னா அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான், அவனை ஏண்டா வீடியோ எடுக்கிறேன். இந்த ஜங்கலில் தாங்க ஏதோ வந்துட்டு யானை இருக்குதுங்கிறாங்க, புலி இருக்குதுங்கிறாங்க, சிறுத்தை இருக்குங்கிறாதீங்க. ஆனால் ஒன்றையும் காணும், வரும்போதும் பார்த்தேன் ஒரு யானையும் காணும் இப்போவும் பார்க்குறேன் ஒரு யானையும் காணும் ஒன்றையும். அரே மாணிக்கம் எங்கேயாவது இருக்கியா? இருந்தீங்கன்னா டக்குன்னு உள்ளார வாடா, நானும் ரொம்ப நாளாக ஆச்சு, இந்த ரெண்டு நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன்டா உன்னைய, வரும்போதும் தேடுனேன் போகும்போதும் தேடுற, ஒரு யானையை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாய்ங்க. அங்கங்கே போர்டு மட்டும் வச்சுக்குவாங்க, வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன், ப்ளீஸ் டிரைவ் கேர்ஃபுல்லி, மெதுவாக போங்க இல்லைன்னா யானை உங்களை தூக்கி சாப்பிட்ரும் அப்படிம்பாங்க. எனக்கும் ஒரு நாள் வந்துட்டு இந்த மேன் வர்சஸ் வைல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற ரொம்ப நாள் ஆசைங்க. என்னைக்காவது ஒரு நாள் போகணும் இந்த மாதிரி தனியாக, ஆனால் தனியாக போகணுங்க, ஃப்ரெண்ட்ஸும் வேணாம் யாரும் வேணாம், யாரும் இல்லாமல் தனியாக போகணும். ஆக்சுவலாக தனியாகலாம் ரைடு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறுத்தவங்க தான் போவாங்க. பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போகிறவங்கள நிம்மதியை தேடி போவாங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போவாங்கன்னா அந்த மாதிரிலாம் முன்னெல்லாம் போவாங்க. எனக்கு ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்கும், எனக்கு அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா எல்லாம் ஊரில் இருப்பாங்க. ஸோ இப்போவும் யாரும் இல்லை, இப்போவும் எல்லோரும் இருக்காங்க, பட்டு அவங்க இருக்காங்க நான் தனியாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போவும் வந்துட்டு, அப்படி தான் இருக்குது. ஏன்னா நிறைய ரைட்ஸில் தான் வந்துட்டு ஒவ்வொரு ரைடில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை வந்து கற்றுட்டு தான் இருக்கேன். நேற்று கூட பயங்கரமான ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நம்ம பாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட தான் இருப்பாங்க, கடைசியில் வந்துட்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டு நமக்கே எகென்ஸ்டெல்லாம் இருந்துருப்போம் வாய்ப்பு இருக்குது. அதுதான் சொல்லுவாங்கள்ல, யாரை நம்புறதுன்னே தெரில தாசனா அப்படிம்பாங்கள, அந்த மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. என்ன இந்த ஏன் இப்படி ஒரு உலகம் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோணும். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் உண்மையாக தானே இருக்கேன், அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கில்ட்டியாகவே தோணுது. பட்டு மற்றவங்க வந்து நம்ம நெஞ்சில் குத்திட்டால் கூட தெரிஞ்சுக்காது, முதுகில் குத்துறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாகி வலிக்குது. கிச்சாகமே வந்த அறை வாழ வைக்கும் ஊர், அது எந்த ஊருன்னு தெரியல, பட் இந்த விலாகுக்கோசரம் நம்ம மூணாருன்னு சொல்லி வைப்போம்.